நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். டிசம்பர் 4 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சுபக்கிறது கார்த்திகை மாதம் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை நட்சத்திரம். இன்று காலை 9:11 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம். திதி இன்று காலை 8:12 மணி வரைக்கும் ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி சிம்ம மற்றும் கன்னிராசிக்காரங்களுக்கும் இன்றைய நல்ல சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரைக்கும், மாலை 3:15 மணியிலிருந்து 4:15 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரைக்கும், மாலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். கரணம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:16. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மேஷ ராசியிலையும் சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகியும் செவ்வாய் ரிஷப ராசியிலையும் கேது பகவான் துலாம் ராசியிலையும் சூரியன் சுக்கரன் விருச்சக ராசியிலையும் புதன் பகவான் தனுசு ராசியிலையும் சனி பகவான் மகர ராசியிலையும் குரு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் நீங்கள் விரும்பும் பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்லிணக்கம் இருக்காது. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமையில ஏற்ற இறக்கம் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்க. அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்க. கடினமான காரியங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க கையில் எடுத்துக்காதீங்க. பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. மனைவி வழியில் இன்னைக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் வேலையாட்களை மதிப்போடு நடத்த பாருங்க. எந்த ஒரு செயலிலும் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட பாருங்க. தேவையில்லாத சிந்தனைகளால் உங்கள் மனசில் ஒரு விதமான பயம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. உடன் இருக்கவங்களோட ஒத்துழைப்பு மனசுக்கு திருப்தியை உண்டாக்கும். அறிமுகமாகும் புதிய நபர்கள் கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கூட்டு வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் மேன்மையான சூழல் இருக்கும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சூழ்நிலைகள் அறிந்து செயல்பட பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு பதற்றமான சூழ்நிலை இருக்கும். சாமர்த்தியமாக அந்த சூழ்நிலைகளை கையாள பாருங்கள். மற்றவங்களோட வாக்குவாதங்கள் செய்யறத தவிர்த்துக்க பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் நட்போட பழக பாருங்கள். பணியிட சூழல் அவ்வளவு சாதகமாக இருக்காது. உங்கள் கவனக்குறைவு காரணமாக சிலருக்கு பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். கவனக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
சேமிக்கணுங்கிற மனநிலையை வளர்த்துக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி மற்றும் தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதுமான அளவுக்கு ஓய்வெடுத்துக்கிறதும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறதும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. சமயோகிதமாகவும் சாதுரியமாகவும் யோசிக்க பாருங்க. பிள்ளைகளால உங்க புகழும் கௌரவமும் உயரும். சிலர் விசேஷங்களில் கலந்துப்பீங்க. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை உயரதிகாரி உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தருவாங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் இன்றைக்கி சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக நெருக்கடியான சூழல் உண்டாகும். வெளியூர் சம்பந்தமான வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். புதுவிதமான கனவுகள் சிலருக்கு பிறக்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறையும். எதிர்பாராத பயணங்கள் மூலமாக புதுவிதமான அனுபவங்கள் சிலருக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கடிகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சிலருக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு போதுமானதாக இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு உங்களால் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை சிலர் மேம்படுத்துவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. உங்கள் நட்பு வட்டாரம் இன்னைக்கு விரிவடையும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் சிலருக்கு கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல சிலருக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படும். புதிய நுட்பமான சிந்தனைகள் சிலருக்கு தோன்றும். உங்கள் மனசில் நினைத்த காரியங்களை சிலர் செய்து முடிப்பீங்க. வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். குழந்தைகள் மூலமாக சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஜவுளி வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் அனுகூலமான சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்களெல்லாம் இன்னைக்கு குறையும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிலருக்கு லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னல்களெல்லாம் குறையும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீங்க. மகிழ்ச்சியாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. சிலருக்கு புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பணியிட சூழல் வளர்ச்சி மிக்கதாக இருக்கும்.
நீங்கள் சவால்களை கூட திறமையாக கையாள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட அன்பான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமான நிதி நிலைமை இருக்கும். இன்னைக்கு அதிக சேமிப்பு சிலர் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. கடந்த கால சுகமான அனுபவங்களை சிலர் நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. தாய் வழி உறவினர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வரவேண்டிய பணம் சிலருக்கு வசூலாகும். கலை பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு அமைதி நிலவும். உங்கள் மனசில் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். மனை சம்பந்தமான பணிகளில் சிலர் லாபம் அடைவீங்க. உலகியல் நடவடிக்கைகளால் இன்னைக்கு உங்கள் மனசில் மாற்றம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான பணிகளில் மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டாலுமே அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களுக்கு மிதமான பலன்களே கிடைக்கும். தற்போதைய நிலைமைகளால் மனக்குழப்பம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்ட உதவும். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். திட்டமிட்டு இன்னைக்கு உங்கள் பணிகளை செய்கிறதுனால நற்பலன்கள் காண முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மோதல்களை தவிர்த்துக்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் செலவுகள் சற்று அதிகரித்தே இருக்கும். உங்கள் பணத்தை சேமிக்கிறத கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லா விஷயங்களையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகலாம். தர்ம சங்கடமான சூழலில் சிலர் இன்னைக்கு சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்துக்க எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சற்று குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் கிட்ட ஈகோ பிரச்சனை சிலருக்கு வந்து போகும். உங்கள் மனசில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். உத்தியோக மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் சற்று குறையும். சமூகம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். பத்திரம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சில்வர் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் சற்று நிதானமான அணுகுமுறை தேவைப்படும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். அதனால் திட்டமிட்டு இன்றைக்கி உங்கள் பணிகளை கவனமாக செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. நட்பான அணுகுமுறையை கடைபிடிச்சா இருவருக்கும் இடையே பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதால் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம். நெருங்கியவர்களை சந்தேகப்படுறதை தவிர்த்துக்க பாருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் உங்களை புரிஞ்சிக்கலன்னு சிலர் இன்னைக்கு ஆதங்கப்படுவீங்க. உங்கள் மனசில் பட்டதை பளிச்சுன்னு பேசி சிலர் விமர்சனத்துக்கு உள்ளாவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். தன வரவில் நெருக்கடியான சூழல் உண்டாகும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறத இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்கள். அடுத்தவங்களை பற்றிய விமர்சனங்கள் சொல்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். கோபமான உணர்வுகளை குறைச்சிக்க பாருங்கள். வெளியிடத்தில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வியாபார பாக்கிகள் வசூலாவதில் இன்னைக்கு தாமதம் இருக்கும். புதிய நபர்கள் கிட்ட பொறுமை தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரங்க விமர்சனங்களை தவிர்த்துக்க பாருங்கள். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பொறுமை தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதமிருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பணியிடத்தில் மகிழ்ச்சியாக உங்கள் பணிகளை செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயர் எடுப்பீங்க. உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறப்பானதாக இருக்கும். சௌகரியமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வாகன பழுதுகளை இன்னைக்கு சிலர் சீர் செய்வீங்க. தனிப்பட்ட ஆசைகளும் விருப்பங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும். வியாபார பணிகளில் சில சூட்சமங்களை கற்றுப்பீங்க. அலுவலக பணிகளில் உங்கள் மதிப்பு கூடும். உடல் தோற்ற பொலிவு இன்னைக்கு மேம்படும். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்திப்பீங்க. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தோற்ற பொலிவு கூடும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதமிருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாளில் பயனுள்ள முடிவுகள் எடுப்பீங்க, உற்சாகமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க, எதிலும் சாதகமான நிலை இருக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க, புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க, உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக நடந்துப்பீங்க, இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்புக்கான பலனாக ஊக்கத்தொகை வகையில் சிலருக்கு பணம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கும். தடைப்பட்ட வேலைகளை இன்னைக்கு நீங்கள் விரைந்து செய்து முடிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் குறையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாட்கள் அவங்க மனசை உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகளெல்லாம் இன்னைக்கு நிறைவு பெறும். உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். வழக்கு சம்பந்தமான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக சிலருக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சாதகமான சூழல் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் விதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட சோம்பலும் உற்சாகமின்மையும் இருக்கும். இதை தவிர்த்து எதிலும் சுறுசுறுப்போடு செயல்பட பாருங்கள். பணியிட சூழல் இன்னைக்கு சுமூகமானதாக இருக்காது. உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக உங்கள் பணிகளை இன்னைக்கு செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக நடந்துக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நல்லது. பேச்சிலும் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கூடுதல் செலவுகள் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் உங்கள் பணத்தை பத்திரமாக பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். இன்னைக்கு பெற்றோர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. பொது காரியங்களில் சிலர் ஈடுபடுவீங்க. வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான காரியங்கள் சிலருக்கு நடக்கும். வியாபார பணிகளில் வீண் அலைச்சல்கள் இருக்கும். பிள்ளைகள் கல்வியில் கவனம் செலுத்துவீங்க. வெளி உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் சிலருக்கு பிறக்கும். எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்கள் மனசில் இன்னைக்கு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கவங்களுக்கு புகழ் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் உண்டாகும்.
பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புகழ் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இன்னைக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் மகிழ்ச்சியாக உங்கள் பணிகளை செய்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். பணப்புழக்கம் இன்றைக்கி அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். நீங்கள் செய்யும் தொழிலில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் அடிப்படை வசதிகளை சிலர் மேம்படுத்துவீங்க. உங்கள் செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். உறவினர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். வீடு வாகனத்தை சிலர் சரி செய்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகம் கிட்டும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆதாயம் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் விருப்பங்களெல்லாம் பூர்த்தியாகும். எதிலும் சாதகமான நிலை இருக்கும். நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. மூத்தவர்களின் பாராட்டுகளை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சிறந்த முறையில் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்த சிலர் முயற்சிகள் எடுப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு குறையும். வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்றைக்கி உங்களை ஆதரிப்பாங்க. உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை நீங்கள் இன்றைக்கி வெளிப்படுத்துவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்களெல்லாம் இன்றைக்கி சிலருக்கு சாதகமாக அமையும். தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்குண்டான பலன்களும் அதற்கான அங்கீகாரமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் சிலர் இன்றைக்கி ஆர்வத்தோடு கலந்துப்பீங்க. உங்கள் மனசில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்றைக்கு சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் இடமாற்றங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். அதனால் திட்டமிட்டு உங்கள் பணிகளை இன்றைக்கி செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் கடன் வாங்க வேண்டி இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான உபாதைகளும் முதுகுவலி சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். திடீர் பயணங்களால் சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளோட மோதல்களை தவிர்த்துக்க பாருங்கள். உத்தியோக பணிகளில் நம்பிக்கையோடு செயல்படுறதுனால மேன்மையான சூழல் உண்டாகும். தனவரவுகளில் எதிர்பார்த்த உதவி சற்று கால தாமதமாக கிடைக்கும். குடும்பத்தில் வெளிநபர்களால் சிறு சிறு குழப்பம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் நட்பு இன்றைக்கி சிலருக்கு கிடைக்கும். வியாபார பணிகளில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமாக சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.